present young generation, young people, அவா வந்து இந்த மாதிரி if they wish to take up மிருதங்கம் or any kind of percussion, they want to follow your career path, what would be your advice to all these young people out there? Practice, hard work. ரெகுலராக ஒரு நாளைக்கு மினிமம் மிருதங்கம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து சில பேர் சொல்லுவா, இல்லை சில பேருக்கு சீக்கிரம் வருது சார், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வருதா, அது எல்லாமே அப்படிதானே. படிப்பு கூட அப்படிதானே. படிப்பு கூட சில குழந்தைகள் உடனே புரிஞ்சுட்டு உடனே பண்ணிடும், சில குழந்தைகள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான், அல்டிமேட்டாக பண்ணணும். சில பேர் டக்குடு சில இது பண்ணி சில கொஞ்சம் டைம் எடுத்துப்பா. அல்டிமேட்டா வந்து ரெண்டு பேருமே உழைச்சாதான், ரெண்டு பேருமே உழைக்கணும். நிறைய எக்கச்சக்கமா கேக்கு, அது கர்நாடிக் மியூசிஷியனா வரணும் அப்படின்னா அது நிறைய கர்நாடிக் மியூசிஷியன் நிறைய கேட்கும். பெரியவா பாண்டது எல்லாம், பெரியவா பாண்டது, பெரியவா வாசிந்து, ஷமோடி மாமா, எம்எஸ் அம்மா, அதிகப்பட்ட மாடல் அவா, அதுக்கப்புறம் என்ன சொல்றது நிறைய ஜேஎன்பி, இந்த மாதிரி எவ்வளோ பேர், ஆல்ட்ரு பிரதர்ஸ், எல்லாருமே, ராம்நாத் கிருஷ்ணன், இந்த நிறைய பேர். இதெல்லாம் கேட்க கேட்க தான் எப்படி வந்து ஒரு பாடுறவானும் கேட்கணும், மிருதங்க வாசிக்கிறவனும் கேட்கணும். நான் மிருதங்க தானே வாசிக்கிறேன், நான் மிருதங்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. பாடுற வாசிக்கிற ராகத்தை மிருதங்க வாசிக்கிறான், ரெகுலராக கேட்கணும். பாபுவா வாசித்து பாடுற ராகத்தை, அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த மியூசிக்கலா அந்த தியேட்டரை எப்படி கொண்டு போகும். பாட்டு நிறைய கேட்கணும், கர்நாடிக் மியூசிக் நான் எல்லாருக்கும் அதான் சொல்றேன். இன்ஃபேக்ட் கர்நாடிக் மியூசிக் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வேற எந்த மியூசிக்குமே கேட்காம பண்ணி அதுல ஏதாவது பண்ணணும், அதுல நம்ம வரணும்னு நினைச்சோம்னா ஃபோக்கஸ்டா கர்நாடிக் மியூசிக் மட்டுமே கேட்கறது கூட நல்லது. நம்ம மியூசிக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டா போறோம், கொஞ்சம் கொஞ்சம் கேட்டா போறோம். ஏன்னா இந்த மியூசிக் டிமாண்ட் சோ மச்,